வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அனுப்புற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட வரணும்னா மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஏப்ரல் 26 இன்றைய புனிதர் புனித அனாக்லிட்டஸ். இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். திருவெளிப்பாடு 7:14. புனித பேதுருவின் மறைவிற்கு பிறகு திருத்தந்தையாக இருந்து திருச்சபையை வழி நடத்தியவர் அனாக்லிட்டஸ். இவரை பற்றிய தெளிவான வரலாறு தெரியாத நிலையில் பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றுள்ளன. வரலாற்றிலேயே கிளிட்டஸ் என்ற ஒருவர் இருந்துள்ளார். எனவே இருவரும் ஒரே நபர்தானா அல்லது வேறு வேறு நபர்களா என்ற குழப்பம் நீடித்தது. கிளிட்டஸ் மற்றும் அனாக்லிட்டஸ் இருவரும் ஒரே நபர்தான் என இரேனியூஸ், இசோபியூஸ், அகுஸ்தினார் ஆகியோர் வாதாடுகிறார்கள். கிளிட்டஸ் இத்தாலியை சேர்ந்தவர், ஆனால் அனாக்லிட்டஸ் ஏதென்சிஸ் பிறந்தவர். கிரேக்க மொழியை தாய்மொழியாக கொண்டிருந்தவர் என சில ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். புனித அந்தியோக்கு இன்னாசியாரும் என் ஆடுகளை மேய் என்று இயேசு பொறுப்பு கொடுத்தவரும் முதல் திருத்தந்தையுமான பேதுருவின் போதனையால் மனம் மாறியவர் மற்றும் அவர் கையாலே திருத்தொண்டராகவும் குருவாகவும் அருள்பொழிவு பெற்றவர் அனாக்லிட்டஸ் என்று கூறுகிறார். யாருக்கு அடுத்து யார் திருத்தந்தையாக இருந்தார்கள் என்ற குழப்பமும் நீடிக்கிறது. இரேனியூஸ் வரிசைப்படுத்தும் போது லீனுஸ், அனாக்லிட்டஸ் மற்றும் கிளமெண்ட் என்று வரிசைப்படுத்துகிறார். ஆனால் அகுஸ்தினார் லீனுஸ், கிளமெண்ட் மற்றும் அனாக்லிட்டஸ் என்ற வரிசையில் குறிப்பிடுகிறார். ஆரம்ப கால திருத்தந்தையான இவரை பற்றிய சரியான தகவல்கள் போதிய அளவில் கிடைக்காவிட்டாலும் மறைசாட்சியாக இறந்தார் என்ற தகவல் உறுதியாக கிடைக்கிறது. பேரரசர் நீரோ காலத்தில் முதல் மறைக்கழகமும் 64-68, தொமீசியன் காலத்தில் இரண்டாம் மறைக்கழகமும் 95-96 நிகழ்ந்தது. எண்ணற்ற கிறிஸ்தவர்கள் கொலையுண்டு மறைசாட்சிகளாக விண்ணகம் சென்றார்கள். பிறகு வந்த பேரரசர் நெர்வாவின் காலத்தில் 96-98 சமாதானம் நிலவியது. அவருக்கு பிறகு வந்த பேரரசன் ட்ராஜன் மூன்றாம் மறைக்கழகத்தை 106-117 வரை ஆரம்பித்தான். கிறிஸ்தவர்களின் சங்கருத்து குதூகலித்தான். இந்த மூன்றாம் மறைக்கழகத்தின் போது 107 அனாக்லிட்டஸ் மறைசாட்சியாக இறந்தார். வரலாற்று பக்கங்களுக்குள் வராத எண்ணற்ற மாமனிதர்கள் நம் வாழ்க்கையை வளமாக்கியுள்ளார்கள், நம்மை நெறிப்படுத்தியுள்ளார்கள் என்பதை உணர்வோர் பேறு பெற்றோர். ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. இயேசுவே, உன் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். ஆமீன்.